ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். நான் உங்கள் சரண்யா. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சு, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற க்ரீமோட நேம் பார்த்திங்கன்னா பெட்னோவேட் க்ரீம். இந்த பெட்னோவேட் க்ரீம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பெட்னோவேட் க்ரீமோட ரேட் பார்த்திங்கன்னா 40 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். 40 ரூபாக்குள்ளே எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே இந்த க்ரீம் கிடைக்கும். இந்த க்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த க்ரீம் யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 3 டைம் யூஸ் பண்ணணும். இந்த 3 டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு வாட்டி, மதியம் ஒரு வாட்டி, நைட்டு தூங்கச்சில் ஒரு வாட்டி, 3 டைம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு க்ரீமுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா டே க்ரீம் எந்த க்ரீம் யூஸ் பண்ணக்கூடாது, நைட் க்ரீமும் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் ஹோம் ரெமெடியும் ட்ரை பண்ணக்கூடாது, அப்புறம் ஃபேஸில் ஒரு மஞ்சள் கூட அப்ளை பண்ணக்கூடாது, எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த க்ரீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. இந்த க்ரீம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 3 டைம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரிசல்ட் தரும். இந்த க்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் ஒரு சில பேர் ஃபேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக பிளாக் மார்க்லாம் இருக்கும், பிளாக்கு கருப்பு கருப்பாக ஃபேஸில் இருக்கும், அப்புறம் பிக்மெண்டேஷன் நம்ம ஃபேஸில் சில புளி புளியாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறக்காக இந்த க்ரீம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிளாக் மார்க் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது. அப்புறம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸில் பிளாக்மாக இருக்கிறதுக்கு, அப்புறம் நம்ம முழங்கையில் பிளாக்காக இருக்கும் அங்கே யூஸ் பண்ணணும், அப்புறம் முட்டில் யூஸ் பண்ணணும், முட்டிலையும் பிளாக்காக இருக்கும். அதுக்காக தான் அந்த க்ரீமே தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இதை நிறைய பேர் ஸ்கின் க்ரீம் நம்ம ஃபேஸ் ரொம்ப கலராகுது அப்படிங்கிறக்காண்டி இந்த க்ரீமை வந்து நிறைய பேர் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்கின் க்ரீம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க அந்த பிளாக் மார்க் போகிறக்காக மட்டும்தான் அந்த க்ரீம் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் நம்ம ஸ்கின் கலராகுது அப்படிங்கிறக்காக நிறைய பேர் இதை வந்து ரெகுலராக 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க கலராகுது அப்படின்னு. இவ்வளோ நம்ம முட்டி முழங்கள்லாம் எவ்வளோ பிளாக்காக இருக்கும் அதுவே அவ்வளோ போகுதுன்னா அப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணால் நம்ம எவ்வளோ வெள்ளையாகும். அதனால் நிறைய பேர் இதை ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த க்ரீமில் வந்து ரொம்ப சைட் எஃபெக்ட் இருக்குது. அதாவது இந்த க்ரீம் வந்து நம்ம கண்ணில் வந்து படவே கூடாது. அப்படி தெரியாமல் பட்டுருச்சுன்னா நல்லா நம்ம கண்ணை வந்து வாஷ் பண்ணிடணும். கண்ணை நல்லா தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம லிப்லையும் படவே கூடாது இந்த க்ரீம் வந்து. அப்புறம் நம்ம சுவாசிக்கிற மூக்கு அந்த ஹோல்ஸ் உள்ளேயும் போ அதுக்குள்ளேயும் அது வரக்கூடாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ரொம்ப வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஹேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் வேறு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அப்புறம் இந்த க்ரீமோட சைட் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த க்ரீமோட சைட் எஃபெக்ட் வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து அரிப்பு தன்மை இருக்கும், அப்புறம் ரெட்னஸ் ஆகும், அப்புறம் ரேஷஸ் வரும், அப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து சின்ன 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 புரி 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 புரியாக இருக்கும். இப்படி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ண. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து தேவையில்லாமல் முடி வளரும். இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இந்த க்ரீம்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த க்ரீம் வந்து ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த க்ரீமே வந்து டாக்டர் சஜஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா 4 வீக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் இந்த ஃபேஸில் அந்த பிளாக் பிளாக்காக இருக்கிறக்காக மட்டும்தான் அந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணவே செய்யணும். அப்புறம் மற்றபடி வேறு எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா முழங்கையும் முட்டி. அப்புறம் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த க்ரீம் வந்து சொறி சரங்குக்காக தயாரிக்கப்பட்ட க்ரீம். இந்த க்ரீம் வந்து சொறி இருக்கிறதுக்கு அப்புறம் மண்டையிலலாம் அரிப்பு சொறி சொறியாக இருக்கும் சில விதத்துக்கெலாம், அதுக்காக தான் இந்த க்ரீம் தயாரிச்சிருக்காங்க. இது வந்து யாருமே ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.